நாங்க இந்த மேட்ச்ல எங்க தோத்தோம் தெரியுமா? பும்ராவை அட்டாக் செய்யணும்னு நினைச்சாரு ரிஸ்வான், அங்கதான் மேட்சே முடிஞ்சது. அது ரொம்பவே தப்பான முடிவு. இந்த ஒரு தோல்விக்கு அணி வீரர்களும் சரி ஒட்டுமொத்த நிர்வாகமும் பொறுப்பெடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வேதனையோட பேசியிருக்காரு பாகிஸ்தான் பயிற்சியாளரான கேரி கிறிஸ்டன். ஓகே, என்ன நடந்திருக்கு, கேரி கிறிஸ்டன் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பாக்கலாம். இந்திய அணி பரம எதிரியான பாகிஸ்தான் அணியை 2024 T20 உலகக்கோப்பை தொடர்ல 6 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி த்ரில்லிங் வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் டாஸ் வின் பண்ணாரு, பவுலிங் சூஸ் பண்ணாரு. இந்திய அணியை பொறுத்தளவுக்கு 20 ஓவர்கள் போராடி 119 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆனாங்க. இந்திய அணியில் அதிகபட்சமா ரிஷப் பண்ட் 31 பந்துகளை 42 ரன்களும் அக்சர் பட்டேல் 18 பந்துகளை 20 ரன்களும் எடுத்திருந்தாங்க. பாகிஸ்தானோட பந்துவீச்சை பொறுத்தளவுக்கு ஹாரிஸ் ராஃப் நசீம் ஷா தலா 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 120 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற சுலபமான இலக்கு நோக்கி பயணிச்சாங்க பாகிஸ்தான் அணி. தொடக்க வீரரான முகமது ரிஸ்வான் தொடர்ந்து சிறப்பு ஆட இன்னொரு பக்கம் விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. பாபர் அசாம், உஸ்மான், பாக்கர் சமான் 3 பேருமே 13 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க ஒரு முக்கியமான கட்டத்துல ரிஸ்வான் வெளியேறினாரு. குறிப்பா இந்திய பந்துவீச்சு சிறப்பாவே இருந்துச்சு. அதுலயும் ஜாஸ்மித் பும்ரா தனி ஒரு மனிதரா இந்த மேட்சை டேர்ன் பண்ணாரு அப்படிங்கறதுதான் உண்மை. அவருக்கு கை கொடுத்தது ஹர்திக் பாண்டியா. இதனால பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவுல 113 ரன்கள் மட்டும் எடுக்க முடிஞ்சது 7 விக்கெட் இழப்புக்கு. இதனால இந்திய அணி 6 ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணி T20 உலகக்கோப்பை தொடர்ல 2வது வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி லீக் சுற்றுல பாகிஸ்தான் அணி USA கிட்ட முதல் போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்ப இந்தியா கிட்டையும் தோல்வி அடைச்சதுனால லீக் ஸ்டேஜ்லயே வெளியேறக்கூடிய சூழலுக்கு பாகிஸ்தான் அணி தள்ளப்பட்டிருக்காங்க. இது பாகிஸ்தான் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில தான் இந்த தோல்வியை பத்தி பேசியிருக்காரு பாகிஸ்தான் பயிற்சியாளரான கேரி கிறிஸ்டன். என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, முகமது ரிஸ்வான் 44 பந்துகள்ல 31 ரன்கள் எடுத்து களத்துல இருந்தாரு. அந்த நேரத்துல தேவையே இல்லாம அட்டாக் செய்ய முயற்சி செஞ்சு விக்கெட்டை பறி கொடுத்தாரு. அதுவும் பும்ராவை அட்டாக் செய்ய நினைச்சது நிச்சயமா தவறான முடிவு தான். ஏன்னா அந்த ஒரு நேரத்துல மேட்ச் யார் பக்கம் வேணாலும் போகும் அப்படின்ற நிலையில தான் இருந்துச்சு. எங்க டீமை பொறுத்த அளவுக்கு பாலுக்கு பால் ரன் எடுத்திருந்தாலே வின் பண்ணிருப்போம் அந்த நிலைமையில தான் இருந்தோம். அந்த நேரத்துல ஜாஸ்மித் பும்ரா அட்டாக் செய்ய நினைச்சது எங்களோட தோல்விக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருச்சு. இது மாதிரி தவறுகள் செய்யும் போது கண்டிப்பா அதோட விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். ரிஸ்வான் மட்டும் கிடையாது, ஒரு டீமாவே நாங்க நிறைய தவறுகளை செஞ்சிருக்கோம். முக்கியமான நேரத்துல தவறான முடிவுகள் எடுத்திருக்கோம். நியூயார்க் பிச்சில் பேட்டிங் செய்யறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கறது முன்னாடியே தெரியும். இருந்தாலும் ரிஸ்வான் பேட்டிங்கை நிச்சயமா பாராட்டணும். கடைசி வரைக்குமே பாகிஸ்தானோட பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சிறப்பா தான் விளையாண்டாங்க. ஆனா கடைசி 2 ஓவர்ல தான் மேட்சே மாறிடுச்சு. இந்த தோல்விக்கு நாங்க தான் பொறுப்பு. நிச்சயமா தோல்வியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பாகிஸ்தான் டீம் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தல, கண்டிப்பா பிரச்சனைகளை சரி செஞ்சு சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவோம். கடந்த 12 நாட்கள் நான் பாகிஸ்தானோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு புதிய பயணமா இருக்கு. பிளேயர்ஸ் பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா பாகிஸ்தான் அணிக்காக எல்லாருமே வின் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனையோட பேசியிருக்காரு பாகிஸ்தான் பயிற்சியாளரான கேரி கிறிஸ்டன். சரி ஓகே, நீங்களும் அவர்களோட கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க பாகிஸ்தான் தோல்விக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.